ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹலோ ஜூன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஜூன் இது 2019 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள ஃபீல் குட் மூவி. இப்போ இது தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 21 minutes இருக்கு. இதுல ஜிஷா விஜயன் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி பார்த்தோம்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மூணு காலகட்டத்துல நடக்கிற மூணு காதலை பத்தி தான் இந்த படத்துல பேசியிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட டீட்டெயில்டு ஸ்டோரியை பத்தி பார்க்கலாம். ஜூன் அப்படின்ற ஒரு பொண்ணு அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பிளஸ் ஒன்னுக்கு ஸ்கூல்ல ஜாயின் பண்றப்ப அங்க ஒரு புது பையன் நியூ ஜாயினியா வரான். அவனை பார்த்ததே உங்களுக்கு பிடிச்சி போகுது. ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது ஸ்கூல் முடிக்கும் போதே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதே பையனை இவங்க வேலைக்கு போறப்போ மும்பைல போய் பாக்குறாங்க. திருப்பி லவ் கண்டினியூ ஆகுது. ஆனா அதுவும் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருது. இதுக்கு இடையிலப்பட்ட காலகட்டத்துல காலேஜ் படிக்கும் போது ஒருத்தனை லவ் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத ஒரு ஃபீல் குட் ஜானர்ல பிரேமம் மாதிரியும் ஆட்டோகிராஃப் மாதிரியும் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. பிரேமம் ஆட்டோகிராஃப்லாம் மேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசியிருப்பாங்க. இந்த படத்தை ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரொம்ப நல்லாவே பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லியே ஆகணும். நம்ம என்னதான் இது பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரி பிளாட்னாலும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பிளாட். இதை ரொம்ப சூப்பராகவே கையாண்டிருக்காங்க. ஃபீல் குட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. படம் பார்க்கும்போது நமக்கு அது கண்டிப்பா ஃபீல் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸ்கூல் போர்ஷன்லாம் நமக்கு ரொம்பவே சூப்பரா கனெக்ட் ஆகிற அளவுல இருக்கு. நம்மளே ஸ்கூல் காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப தரமாவே எழுதியிருக்காங்க. ஒரு பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறது ரொம்ப அழகா தான். ஒவ்வொரு சீனுமே பார்த்து பார்த்து செதுக்கிருக்காங்கன்னே சொல்லலாம். அவ்வளவு நல்லா இருக்கு. கேரக்டர்ஸ் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணதால நம்மளால எல்லா கேரக்டரோடுமே மிங்கிள் ஆக முடியுது. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பொண்ணுங்களை எப்படி மதிக்கிறாங்கன்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. எப்படி இருக்கணுன்றத ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து முடிக்கும் போது ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்துல நெகட்டிவ் சில இது இருக்க தான் செய்யுது. ஆனால் அது பாசிட்டிவ் விட கம்மியாக தான் இருக்கு. ஒரு சில சீன்ஸ் ட்ராக் ஆகுது. பல சீன்ஸ் நம்ம பார்த்து பழக்கப்பட்டதுனால ப்ரெடிக்டபிளாக இருக்கு. மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஒர்த் வாட்ச். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.